வணக்கம் நண்பர்களே, சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டெஸ்டிங்கின் கடைசி பகுதியில் நம்ம நிற்கிறோம். நம்ம பார்க்குற ஏழாவது தத்துவம் ஆப்சன்ஸ் ஆஃப் எரர்ஸ் ஃபாலசி அப்படிங்கிறது. ரொம்ப எளிதான ஒரு தத்துவம் தான். இது பார்க்குறதுக்கு இது என்னென்னே புரியலை அப்படிங்கிறது மாதிரி இருந்தாலும் இதை ஒரு எளிதான எடுத்துக்காட்டு மூலமாக பார்க்கலாம். நம்ம ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கிடும். அந்த சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் ஒருத்தர் வரார், எனக்கு வந்து இப்படி ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வேணும், இந்த மொபைல் அப்ளிகேஷன் பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நம்மளும் அவர் என்னென்ன மாதிரி கேட்குறாரு அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் சேர்த்து வச்சு டெவலப்பர் கையில் கொடுக்குறோம். டெவலப்பர் அதை ரெடி பண்ணுறாரு. டெவலப்பர் அதை டெவலப் பண்ணி முடித்த உடனே டெஸ்டிங் டீம் கையில் கொடுக்குறோம். டெஸ்டிங் நிறைய டிஃபெக்ட்ஸ் கண்டுபிடிச்சிடறாங்க. அவங்க கண்டுபிடிச்ச எல்லா டிஃபெக்ட்டையும் ஒரு மாதத்தில் நான் இந்த ஆப்பை செஞ்சு கொடுத்துட்றேன் சார் அப்படின்னு நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட உறுதி சொல்லியிருக்கோம். ஒரு மாதம் இல்லை, 15 நாள்லேயே நம்ம எல்லா டிஃபெக்ட்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். 15 நாளில் கண்டுபிடிச்சி 20 நாளில் அந்த டிஃபெக்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆப் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இப்போ கஸ்டமருக்கு கூப்பிட்றோம், ஐயா இந்த மாதிரி நீங்கள் கேட்ட மொபைல் ஆப்பை நாங்கள் பண்ணிட்டோம், வந்து பாருங்கள் அப்படின்னு. வந்து உடனே நம்மளோட ஆண்ட்ராய்டு மொபைல் ஓப்பன் பண்ணுறோம். இந்த பாருங்கள், உங்கள் மொபைல் ப்ளே ஸ்டோர்லேயே போடுற நிலமையில தான் இருக்கும், இந்த பாருங்கள் உங்கள்கிட்ட ஒரு சாம்பிள் காட்டுறோம் அப்படின்னு திறந்து காமிக்கிறோம். அப்போ வாடிக்கையாளர் நம்மக்கிட்ட சொல்கிறாரு, அடடா நான் கேட்டது iOS ஆப் இல்லை, நான் ஆண்ட்ராய்டு ஆப்பே கேட்கலையே அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம இவ்வளோ நாள் கண்டுபிடிச்ச டிஃபெக்ட் எல்லாம், அந்த டிஃபெக்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடித்ததெல்லாம் எல்லாமே வீண். அதுதான் ஆப்சன்ஸ் ஆஃப் எரர்ஸ் ஃபாலசிங்கிறது. ஆப்சன்ஸ் ஆஃப் எரர்ஸ் ஃபாலசிங்கிறது வாடிக்கையாளர் எதை எதிர்பார்க்கிறாரு அந்த எதிர்பார்ப்பை நம்ம பூர்த்தி செய்கிறோமா அப்படிங்கிறது தான் டெஸ்டிங்கே தவிர, வாடிக்கையாளருடைய எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷனும் ஆக்சுவல் ரிசல்ட்டும் ஒன்றா இருக்கான்னு பார்க்கறது தான் டெஸ்டிங்கே தவிர, நம்மளாவே நிறைய டிஃபெக்டை கண்டுபிடிச்சி அந்த டிஃபெக்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பேர் டெஸ்டிங் இல்லை. எப்பவுமே நம்ம மனக்கண்ணில் நிற்க வேண்டியது வாடிக்கையாளர் கஸ்டமர் எதை எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கிறதான். அப்போ கஸ்டமர் எதிர்பார்க்கிறத தான் நம்ம தீர்க்கணுமே தவிர, நம்ம கண்டுபிடிக்கிறது நம்ம தனிப்பட்ட முறையில் கண்டுபிடிக்கிற டிஃபெக்ட்ஸ்னால எந்த பலனும் இல்லை அப்படிங்கிறது தான் ஆப்சன்ஸ் ஆஃப் எரர்ஸ் ஃபாலசி. எரர் எங்கே விழும், வாடிக்கையாளர் எதிர்பார்க்குற எரர் எங்கே விழும் அப்படிங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மற்றபடி நம்ம கண்டுபிடிக்கிற டிஃபெக்டை கண்டுபிடிக்கிறதுனாலையோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுனாலையோ பலன் ஏதும் இல்லை. வாடிக்கையாளரே நமக்கு முதன்மையான ஒரு கருதுகோள் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன் தான் அப்படிங்கிறது தான் ஆப்சன்ஸ் ஆஃப் எரர்ஸ் பாலிசி. இதோட நம்முடைய சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பிரின்சிபிள்ஸ் பகுதி நிறைவு பெறுகிறது. அடுத்த பகுதியில் அடுத்தடுத்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பற்றின விவரங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம்.